நான் எம்ஏ வரலாறு படித்தவன் என்ற முறையில் பார்த்தால் இந்த வரலாற்றிலே இப்படி ஒரு தலைவர் இந்தியாவிலே 50 ஆண்டு காலம் ஒரு இயக்கத்தை கட்டி காக்கக்கூடிய அந்த பெருமை, அந்த திறமை, அப்படிப்பட்ட தலைமை கொண்ட ஒரு தலைவர் யாரும் இல்லை என்பதை எல்லாரும் அறிந்திருந்தாலும் கூட வரலாற்றிலே இன்னைக்கு ஒரு முத்திரை பதிக்கக்கூடிய அளவுக்கு 50 ஆண்டு கால வரலாற்றை வரலாற்றிலே ஒரு மைல்கல்லை பதித்திருக்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு தலைவரை திராவிட முன்னேற்ற கழகத்தின் பாரம்பரியத்திலே 1965 ஆம் ஆண்டு தொடங்கி மாணவ பருவத்திலே இளம் பிள்ளையாக இருந்தபோது, ஒரு பள்ளி பருவத்தில் இருந்த காலத்திலிருந்து, ஒரு பிஞ்சு மாணவனாக இருந்த காலத்திலிருந்து அடுக்குமொழி நாயகன் காஞ்சி தலைவன் கன்னி தமிழ் வளர்த்த அரும்பெரும் மன்னன் பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய அந்த அடுக்குமொழியை பார்த்து அன்று தொட்டு இருந்த நான், கவிமொழி அஞ்சுகத்தாய் பெற்றெடுத்த புதல்வன், 5 முறை இந்த நாட்டுக்கு முதல்வன் என்று அன்னை தமிழ் வளர்த்த கலைஞர் அவர்களுடைய இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் பாரம்பரியமான குடும்பத்திலே பிஞ்சு பருவத்தில் இருந்து வந்த நான் அவரை குருவாக ஏற்றுக்கொண்டு கலைஞர் அவர்களால் எண்ணில் பாதி என்று சொல்லப்படக்கூடிய அளவுக்கு அவரை என் வாழ்க்கையிலே நான் ஏற்றுக்கொண்ட ஒரே தலைவன் கலைஞர், கலைஞர், கலைஞர் என்று எப்பொழுது பறைசாற்றினாலும், யாரால் அழைக்கப்பட்டாலும், எந்த இயக்கத்தால் அழைக்கப்பட்டாலும், எவர் தலைமையும் ஏற்றுச் செல்லாமல் இருந்த நான் கலைஞர் மட்டும்தான். ஒரே தலைவன், காதலுக்கும் ஒரு கற்பு உண்டு, கட்சிக்கும் ஒரு கற்பு உண்டு, கொண்ட கொள்கைக்கும் ஒரு கற்பு உண்டு என்று கலைஞரை தவிர யாரையும் தலைவராக ஏற்றுக்கொள்ளாமல் இருந்த எனக்கு இன்றைக்கு நான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒன்று இருந்திருப்பேன், இல்லை வெளியே இருந்தால் தாயகம் மறுமலர்ச்சி கழகம், அப்பொழுதும் என்னுடைய தலைவர் கலைஞர் தான். நான் அந்த கட்சிக்கின் பொதுச் செயலாளர் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டு வெளியே நான் இருந்தாலும் லட்சிய திமுக என்று இருப்பேன். ஆனால் இன்றைக்கு லட்சியம், என்னுடைய லட்சியம் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் எந்த காலகட்டத்திலும் ஒரு பாரம்பரியம் உள்ள ஒரு இயக்கம். அந்த இயக்கம் வேறொன்று இயக்கம், அண்ணா அவர்களால் ஊட்டி வளர்க்கப்பட்ட இயக்கம், கலைஞர் அவர்களால் கட்டி காக்கப்பட்ட இயக்கம். இத்தனை ஆண்டுகள் எத்தனை இடி வந்தாலும், எத்தனை மின்னல் வந்தாலும், எத்தனை புயல் வந்தாலும், எல்லாவற்றையும் மீறி இன்றைக்கு 50 ஆண்டு கால வரலாற்றை ஒரு தலைவனாக இருந்து உருவாக்கிய அந்த தலைவனுடைய ஒரு அசைவுக்காக, ஒரு இசைவுக்காக இன்றைக்கு தமிழகமே ஸ்தம்பித்து நிற்கிறது. என்ன காரணம்? அப்படிப்பட்ட ஒரு இயக்கத்தை, இயக்கங்கள் 1000 இருக்கலாம், வரலாம், வளர்க்க நினைக்கலாம், எத்தனை வித்தைகள் யார் காட்டினாலும், பேரறிஞர் அண்ணா அவர்களால் ஈரோட்டு தந்தை பகுத்தறிவு பகலவன் சுயமரியாதையை கற்றுத்தந்த பெரியார் அவர்களால் ஊட்டி வளர்க்கப்பட்ட அந்த பெரியார் அவர்களினுடைய சீடனாக, கலைஞர் அந்த அறிஞர் அண்ணாவின் மாணவனாக இருந்து எனக்கெல்லாம் இன்றைக்கு குருவுக்கு குருவாக இருக்கக்கூடிய அவர் இன்றைக்கு 50 ஆண்டு வரலாறு இப்ப இது செய்திருக்கக்கூடிய நிலையில், இன்றைக்கு அவருடைய உடல் நலம் சற்று பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று செய்தி தெரிந்தவுடன் தானாடா விட்டாலும் தன் தசையாடும் என்று ஓடோடி வந்தபோது என்னை அதே பாசமிகு தம்பியாக, பாசமில்லா சகோதரனாக, ஒன்று உடன்பிறப்பாக இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயல் தலைவர் என்பதை மீறி என்னால் என்னை என் மீது அன்பு காட்டக்கூடிய, பாசம் காட்டக்கூடிய அண்ணனாக தளபதி அவர்கள் இந்த கரத்தை பிடித்து தலைவர் அவர்களை என்னால் உள்ளே சென்று பார்க்க முடியவில்லை, இயலவில்லை, சூழ்நிலை இடம் கொடுக்கவில்லை. ஆனால் ஒரே ஆறுதல், தளபதியின் அவருடைய கரத்தை பிடித்து இந்த ததும்பி வழிந்த இந்த கண்ணீரை துடைக்க முன்வந்தாரே, அந்த உணர்வை பார்க்கின்றேன். அந்த தளபதியை போல எண்ணற்ற உடன்பிறப்புகளுக்கு என்னதான் நான் எங்கே இருந்தாலும், உள்ளே இருந்தாலும், வெளியே இருந்தாலும், உரைக்குள்ளே இருந்தாலும் வாழ்வாழ்தான், வெளியே இருந்தாலும் வாழ்வாழ்தான், நான் இன்றைக்கும் கலைஞரின் போர்வால், கழகத்தின் முன்னால் போர்வால் என்ற முறையிலே உடன்பிறப்புகளே, திராவிட முன்னேற்ற கழகத்தின் உடன்பிறப்புகள் அத்தனை பேருக்கும் உங்களுக்கு ஆறுதல். நிச்சயமாக அந்த ஆறுதலை நீங்கள் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் என் முகத்தை காட்ட நான் வரவில்லை. நான் முகத்தை காட்ட வந்தவன் அல்ல, என் அகத்தை காட்ட வந்தவன். நான் இழற்படத்துக்காக அலைகின்றவன் அல்ல, என் அகத்தை காட்ட வந்தேன். இப்படிப்பட்ட ஒரு முத்திரை பதித்த தலைவனுக்கு கீழாக
திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னாள் கொள்கை பரப்பு செயலாளராக, முன்னாள் கொள்கை பிரச்சார பீரங்கியாக, கலைஞரால் மாநில சிறுசேமிப்புத்துறையின் துணைத் தலைவராக ஆக்கப்பட்டவனாக இருந்து இத்தனை ஆண்டு காலம் அவருக்காக இருந்ததையே வாழ்க்கையில் இறைவன் எனக்கு கொடுத்த பாக்கியம் என்று கருதி விடைபெறுகிறேன். தமிழ்நாட்டு அரசியலில் இந்த மண்ணோடு மக்களோடும் ஆண்டுகளை கடந்து இன்னும் அழுத்தமாக இந்த மண்ணிலே ஒரு பதிவு செய்யப்பட்டவர் தான் தலைவர் கலைஞர் அவர்கள். இன்னைக்கு நாங்கள் உடல்நலம் பற்றி விசாரிக்கிறோம், நல்லா இருக்காரு. பெரிய சரித்திரம் அதை படிச்சுதான் அவர் நம்மளெல்லாம் சாதாரண உடை கொடுத்துட்டு போக மாட்டாரு. அவர் தலைவர் செயல் தலைவரை பார்த்து பேசிட்டு இருந்தோம். இன்னைக்கு 50 ஆண்டு கால அரசியல் அரசியலில் ஒரு தமிழ்நாட்டில் ஒரு இடத்துல தக்க வைத்த ஒரே தலைவன் கலைஞர் அவர்கள் தான். ஏன்னா 50 இயர்ஸ் யாருமே தொடர்ந்து அந்த இடத்துல நின்றதில்லை. வேர்ல்டு ரெக்கார்டு தான் இது கிரியேட். என்ன இந்த மண்ணை பற்றி பேசினமேல் இன்னும் 100 ஆண்டு காலம் கழித்து கூட பேசினாலும் கலைஞரை பதிவு செய்து தான் பேச முடியும். வேறு எதுவும் அத்தகைய ஒரு கொள்கையில் 1000 கட்சி மாச்சரியங்கள் இருக்கலாம் எல்லா கட்சிகளுக்கும் கூட, ஆனால் எல்லாரும் இன்றைக்கும் பெருமைக்கு உரிய ஒரு தலைவராக இருக்கிறது நான் கலைஞர் அவர்கள் தான். நல்லா இருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயம் நன்றாக இருப்பார். அவருக்கு 100 ஆண்டு வாழ வாழ்க்கை. இயற்கை அவரை அழைத்து செல்ல போராடி கொண்டிருக்கிறது. அவரது உள்ள உறுதி இயற்கைக்கும் சவால் விட்டு அதை தடுத்து நிறுத்தி இருக்கிறது. தமிழக மக்கள் அனைவரும் மிகுந்த கவலையோடு எதிர்பார்த்தாலும் இப்போதைக்கு ஒன்றும் துக்கச் செய்தி ஒன்றும் நிகழாது. அவர் நெஞ்சங்களிலே நீடூழி வாழ்வார். இன்றைய தினம் மூதறிஞர் கலைஞர் அவருடைய உடல்நிலை சரியில்லை என்று வதந்திகள் பரப்பி கொண்டிருந்தார்கள். உண்மையிலேயே அந்த இளைஞருக்கு எதுவும் ஏற்படாது. இந்தியாவின் அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்திவிட்டுத்தான் எது வேண்டுமானால் நடைபெறும். அதுவரை அவருக்கு ஒன்றுமே வராது. மக்கள் நம்பிக்கையோடு இருக்கலாம், அவர் உடல்நிலை ஒன்றும் இல்லை, நல்லா இருக்குவார் நினைக்கிறேன். அவரும் சொல்லிட்டாங்க மறுதான். உண்மையிலேயே ஒரு நல்ல அரசியல் மாற்றத்தை இன்னைக்கு தமிழ்நாட்டில் எதிர்பார்க்கிற மாற்றத்தை அவர் கண்ணால் பார்த்துட்டு தான் வாழ்த்து தெரிவித்து தான் உங்களெல்லாம் இது பண்ணுவார். நம்புகிறேன், நம்பிக்கை இருக்கு. அவருக்கு ஒன்றும் இல்லை, நல்லா இருக்கார். தயவுசெய்து நம்புங்க, நம்புங்க. குழந்தைய பரப்பாதீங்க, வீண் வயதி பரப்பாதீங்க யாருமே. தயவுசெய்து நல்லா இருப்பார். என்னை விட 100 120 வயசு இருப்பார் நினைக்கிறேன். அவரும் என் கூட வாழ்த்துக்கள். நன்றி.